இந்த ரஷ்யா உக்ரைன் போருங்கிறது ஈரோப்பை இரண்டு சைடா பிரிச்சிருக்கா. இதுல இருந்து நம்ம கண்ட்ரீஸோட அந்த பிஹேவியர்ல ஏதாச்சும் சேஞ்ச் அனலைஸ் பண்ண முடியுதா, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ரஷ்யா உக்ரைன் போருங்கிறது கடந்த ஒரு வருஷமா தொடர்ந்துகிட்டு வருது. ஒரு டிசிசிவ் விக்டரி, அதாவது இந்த போருங்கிறது ரஷ்யாவுக்கு ஆதரவா முடியுமா இல்ல உக்ரைனுக்கு ஆதரவா முடியுமா, யாரு வந்து இறுதி கட்டமா இந்த போர்ல ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாராலையும் அனலைஸ் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் அந்த வாருங்கிறது எப்படி முடியும்னு யாருக்குமே தெரியல. ஒரு சைடு பார்த்தா உக்ரைன் ரொம்ப அஃபென்சிவா போறாங்க, இன்னொரு சைடு பார்த்தா இன்னொரு ஒரு நாள் ரஷ்யா வந்து ரொம்ப அட்வான்ஸா போறாங்க. ஆனா இதுக்கான ஒரு டெசிசிவ் விக்டரிங்கிறது இது வரைக்கும் எட்டப்படலை. ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல இருக்கிற பின் விளைவுகள் வந்து ஏகப்பட்ட தாக்கங்களை உண்டாக்கிட்டு இருக்கு. ஸோ அதனுடைய வெளிப்பாடை நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். இந்த உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ற இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், பொதுவாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் வந்து இந்த நேட்டோல மெம்பர்ஸ் இருப்பாங்க. அப்கோர்ஸ் ரஷ்யா வந்து அதை அக்யூஸ் பண்றாங்க, நேட்டோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, உக்ரைனை தங்களோட மெம்பரா ஆக்கினா எங்களுக்கு பெரிய செக்யூரிட்டி த்ரெட், அதனாலதான் அவங்க வந்து இந்த நேட்டோட எக்ஸ்பேன்ஷனை தடுக்க நாங்க வந்து இந்த இதுல ஈடுபடுறோம், போர்ல ஈடுபடுறோம் தான் ரஷ்யாவோட ஜஸ்டிபிகேஷன். ஓகேவா? ஸோ அப்ப வந்து இந்த யூரோப்பியன் பவர்ஸ் தான் அதுக்கு பிஹைண்டா இருக்காங்க. ஆனா நீங்க இப்போ யூரோப் இந்த போருக்கு அப்புறம் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸோட பிஹேவியரை பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா ஒரு செட்பேக் இருக்கு. அது வந்து யூரோப்பிய இரண்டாக பிளவுபடுத்தியிருக்கு. ஒரு சைடு ஈஸ்டர்ன் யூரோப்பை வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்னு எடுத்துக்கலாம், இன்னொரு சைடு வெஸ்டர்ன் யூரோப்பை செகண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படிங்கறது உருவாகி இருக்கு. அது ஏன் ஈஸ்டர்ன் யூரோப் வெஸ்டர்ன் யூரோப்னு பிரிக்கலாம்னா, ஈஸ்டர்ன் யூரோப் வந்து உக்ரைனுக்கு க்ளோஸா இருக்கு. ஸோ ஈஸ்டர்ன் யூரோப்புக்கு பயங்கரமான செக்யூரிட்டி த்ரெட், ஏன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மீது தான் போர் தொடுக்கிறாங்க. ஸோ ஈஸ்டர்ன் யூரோப் வந்து உக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ என்னாகும், கண்டிப்பாக வந்து இந்த போலண்ட் இது மாதிரியான கண்ட்ரிஸ் பாதிக்கப்படும். இன்ஃபேக்ட் போலண்ட் வந்து உக்ரைனோட பார்டர் ஷேர் பண்ணுது. அப்போ உக்ரைனை வந்து ரஷ்யா பிடிச்சிட்டா போலண்டுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி த்ரெட். ஸோ அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பு ஃபுல் ஃப்ரெட்ஜாக இது சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த வாருக்கு. போலண்ட், பால்டிக் கண்ட்ரிஸ்லாம், இந்த எஸ்தோனியா, லாட்வியா, அப்புறம் வந்து இந்த நார்டிக் கண்ட்ரிஸ், ஃபின்லாந்து, ஸ்வீடன், ஸோ இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. ஈஸ்டர்ன் யூரோப்பில் கண்ட்ரிஸ்லாம் ப்ராக்சிமிட்டி, அதாவது ஜியாகிரபிக்கல் ப்ராக்சிமிட்டி ரஷ்யாவோட ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் வெஸ்டர்ன் யூரோப் அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் நேட்டோவில் பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டோவில் மெயினாக பேக் பண்ணுற பவர், மெயினான பவரே வந்து இந்த ஃப்ரான்ஸ் அப்புறம் ஜெர்மனி தான் வந்து இந்த நேட்டோவில் இருக்கிற பெரிய டாமினன்ட் பவர். அவங்க வெஸ்டர்ன் யூரோப் சைடு இருக்காங்க, இந்த ஜெர்மனி ஃப்ரான்ஸ்லாம். அவங்க தான் வந்து இந்த நேட்டோவில் இருக்கிற இந்த முக்கியமான கண்ட்ரிஸ், யூஎஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஃப்ரான்ஸ், இவங்கெல்லாம் வெஸ்டர்ன் சைடு இருக்காங்க. அவங்க இந்த போரில் அஃப்கோர்ஸ் நிறைய ஆர்ம்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரஷ்யாவை டிஃபீட் பண்ணணும்னு நிறைய பாலிசிலாம் முன்னெடுக்கிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு தொய்வு இருக்குது. அவங்க வந்து இந்த போரை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த டென்ஷனை எஸ்கலேட் பண்ணக்கூடாது, இந்த போருங்கிறத எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக தடுத்து நிறுத்தியாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ணோட்டத்துலேருந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு விஷயம் அவங்களுக்கு டைரக்ட் செக்யூரிட்டி த்ரெட் கிடையாது, ஈஸ்டர்ன் யூரோப்புக்கு தான் செக்யூரிட்டி த்ரெட். ஏன்னா அவங்களோட எந்த அளவுக்கு அந்த ரீஜியன் வந்து ஃபார்தராக போதோ, ரொம்ப தூரமாக போதோ, செக்யூரிட்டி த்ரெட் கம்மியாகுது. ஸோ அவங்க சைடு எப்படி பார்க்குறாங்கன்னா, கலெக்டிவ் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்டோட ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை முக்கியமாக பார்க்குறாங்க, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை தான் முக்கியமாக பார்க்குறாங்க. சரி, அப்படி பார்த்தீங்கன்னா அது என்ன செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு? அவங்களுக்கு வந்து இந்த போரில் ஏன் ரஷ்யா முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜெர்மனி எடுத்துக்கோங்க. ஜெர்மனி வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க, அதாவது இந்த லெப்பர்ட் டேங்க்ஸ், அந்த டேங்க்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்ப அட்வான்ஸான டேங்க்ஸ், கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு. ஸோ அது உக்ரைனுக்கு கொடுத்தா பயங்கர அட்வான்டேஜ் உக்ரைனுக்கு களத்தில். ஆனால் இந்த ஜெர்மனிங்கிறது அதை தடுத்து நிறுத்தினாங்க அதை கொடுக்கறது. ஏன்னா அதை கொடுத்தாங்கன்னா வந்து டென்ஷன்ஸ் எஸ்கலேட் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கோம், இந்த பேட்டிலுங்கிறது முடிவுக்கு வராது. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டாக இந்த ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ், இந்த எஸ்தோனியா, இந்த போலண்ட், அந்த சொன்னல அந்த உக்ரைன் கிட்ட இருக்கிற கண்ட்ரிஸ், அவங்க வந்து அதிக ப்ரெஷர் போட்டதுனால இறுதிக்கட்டமாக அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் ஜெர்மனி கொடுத்தாங்க. ஏன் ஜெர்மனி இந்த இடத்துல வந்து ஒரு தயக்கம் காட்டினாங்கன்னா, அவங்க ரஷ்ய என்னதான் வந்து நேட்டோவில் ஒரு பெரிய ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும், பெரிய கான்ட்ரிபியூட்டராக இருந்தாலும், இந்த போரையே அவங்க எதிர்த்தாங்க. அதாவது இந்த ரஷ்யாவோட அந்த பிளாட்டன் வயலேஷனே எதிர்த்தாங்க. இன்ஃபேக்ட் ஜெயிட் விண்டே அப்படிங்கிற ஒரு டேமை ப்ரொவைட் பண்ணி, நாங்கள் எங்களோட டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதிகமாக்க போகிறோம், இதுக்கு வந்து நேட்டோக்கு நாங்கள் அதிகமாக அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ண போகிறோம், அதெல்லாம் ஓகே தான், ஆஸ் ஏ நேட்டோ மெம்பராக அந்த கடமையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சைடு இந்த டென்ஷனையும் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா அரௌண்ட் 50% ஆஃப் ஆயில் இம்போர்ட்ஸ் வந்து ஜெர்மனிக்கு ரஷ்யா கிட்டேருந்தான் வருது. இன்ஃபேக்ட் நார்ட் ஸ்ட்ரீம் பைப்லைங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்டே வந்து
ரஷ்யாவும் ஜெர்மனியும் கையில் எடுத்திருக்காங்க. அது அப்பையிலேருந்து நடந்துகிட்டு இருக்க அது எல்லாருக்குமே தெரியும். அப்போது ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்டோட ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை தான் அவங்க பெருசாக பார்க்குறாங்க இந்த கண்ட்ரீஸ்லாம். ஃப்ரான்ஸுமே அப்படிதான். ஃப்ரான்ஸுமே வந்து நிறைய இடத்துல தயக்கம் காட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஜெர்மனி சான்சலர் ஓலஃப் ஸ்கால்ஸ் அப்புறம் ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் ரெண்டு பேருமே உக்ரைன் ரஷ்யா இரண்டு சைடுமே போய் ஷட்டில் டிப்ளமசியில் ஈடுபடுவாங்க. இந்த போரை நீங்கள் நிறுத்துங்க, இந்த போருங்கிறது வரக்கூடாது. இன்ஃபேக்ட் புட்டின்கிட்டே டைரெக்டாக பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, உக்ரைன் வந்து இந்த நேட்டோட மெம்பர் ஆகாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், அது வந்து எங்களோட கடமை அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸ் ஜெர்மனிக்கெலாம் தெரியும், அவங்களுக்கு என்னென்னா வந்து இந்த ஒரு டென்ஷன் எஸ்கலேட் ஆனிச்சுன்னா அவங்களோட அந்த ஒரு நேஷனல் அதாவது இந்த டொமஸ்டிக் நீட்ஸ்லாம் இருக்குல்ல, முக்கியமாக இந்த ஆயில் நீட்ஸ்லாம் வந்து ரஷ்யா கிட்டேருந்து தான் வருது. ஸோ அப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய த்ரெட்டன் ஆகுது. இப்போது இந்த ஒரு முக்கியமான சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த யூரோப் கவுன்சில் ஆன் ஃபாரின் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து விங் வந்து ஒரு முக்கியமான சர்வே எடுத்திருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க, ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற மக்கள் வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற மக்கள் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்கன்னா, பீஸ் கேம்ப் ஜஸ்டிஸ் கேம்ப் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கிட்டாங்க. பீஸ் கேம்ப்பில் எந்த மாதிரி மக்கள்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த போருங்கிறது எப்படி முடிவுக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முடிவுக்கு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள். ஸோ ரஷ்யா ஜெயிச்சாலும் பரவாயில்ல, உக்ரைன் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் முடிவுக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மக்கள் வந்து ஒரு சைடு இந்த பீஸ் கேம்ப். ஜஸ்டிஸ் கேம்ப்பில் எந்த மாதிரி மக்கள்னா, இந்த போர் எப்படி முடிவுக்கு வரணும்னா ரஷ்யாவோட டிஃபீட்டு தான் இந்த போரோட வெற்றி அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ ரஷ்யா டிஃபீட் ஆகலைனா எவ்வளோ நாள் போராடணுமோ போராடுங்க, ரஷ்யா டிஃபீட் ஆகி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது இந்த பீஸ் கேம்ப் அதாவது போர் எப்படி வேணாலும் முடிவுக்கு வரலாம், உக்ரைன் தோத்து கூட முடிவுக்கு வரலான்னு நினைக்கிற இதில் வந்து வெஸ்டர்ன் யூரோப் சொல்கிறாங்கல்ல. ஸோ வெஸ்டர்ன் யூரோப் மக்கள் இருக்கிற பொதுவாக ஜெர்மனி மக்கள் வந்து 49% பேர் வந்து எப்படி போர் முடிவுக்கு வந்தாலும் பரவாயில்ல, ரஷ்யா ஜெயிச்சாலும் பரவாயில்ல, போர் முடிவுக்கு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஃப்ரான்ஸ் 41% ஆஃப் ஃப்ரான்ஸ் பீப்புளும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் என்னென்னா எனர்ஜி நீட்ஸ், டொமஸ்டிக் நீட்ஸ், இன்ஃபேக்ட் டொமஸ்டிக்கில் நிறைய பிரச்சனை வரும், இந்த மாதிரி எக்கனாமிக் ரெசிஷன் இருக்கு ஏற்கனவே கொரோனா வைரஸ்னால. அப்போது ரஷ்யா வந்து அவங்களுக்கு முக்கியமான பார்ட்னர் வேறு, இன்ஃபேக்ட் டைரெக்டாக எதிர்த்தாலுமே நேட்டோவில் ஒரு மெயின் மெம்பராக இருந்தாலுமே ரஷ்யாவை வந்து ஒரு முக்கியமான பார்ட்னராக தான் பார்ப்பாங்க. ஆனால் இன்ஃபேக்ட் ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன் கான்ட்ராஸ்ட் டு த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் லைக் போலண்ட் எஸ்தோனியாலாம், போலண்ட் வந்து இன்ஃபேக்ட் 41% ஆஃப் மக்கள் வந்து ஜஸ்டிஸ் கேம்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த போருங்கிறது ரஷ்யா தோத்தாதான் வந்து நம்ம ஜெயிச்ச மாதிரி, ரஷ்யாவை தோக்கடிக்கணும், அதுக்காக வந்து நம்ம எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அப்போது நேட்டோங்கிறது ஒரு கலெக்டிவ் ஆர்கனைசேஷன், ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன், ஈஸ்டர்ன் யூரோப் வெஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற சேர்ந்து தான். இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் யூரோப் தான் முக்கியமான மெம்பர்ஸு, ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி தான் முக்கியமான மெம்பர்ஸு கம்பேர் டு ஈஸ்டர்ன் யூரோப். ஆனால் இவங்களே ஒரு பெரிய தயக்கம் காட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கண்ட்ரிஸோட பிஹேவியரில் என்ன தெரியுதுன்னா, த கண்ட்ரிஸ் இஸ் ப்ரிஃபரிங் த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, ஐ மீன் த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஓவர் த கலெக்டிவ் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஓவர் மாரல் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஓவர் மாரல் இன்ட்ரெஸ்ட் இந்த ரியலிசமில் வந்து நார்மலாக நடக்கிறது தான். இப்போ இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து ரியலிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் தான் வேறு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவே வந்து இப்போ செல்ஃப் மாரல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கையில் எடுப்பாங்க, அது வேற ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் வந்து நீங்கள் கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட்டாக செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டான்னு வச்சு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நேட்டோ மாதிரி இந்த ஜெர்மனி ரஷ்யா முக்கியமாக இதெல்லாம் ஜெர்மனி ஃப்ரான்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய கண்ட்ரீஸ், நேட்டோவில் பெரிய சப்போர்ட்டர் கான்ட்ரிபியூட்டர். அப்படி இருக்கிற நாடே வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டை நோக்கி போகிற கலெக்டிவ் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு இது பண்ணி பார்க்கும்போது செல்ஃப் இன்ட்ரெஸ்டர் நோக்கி போதே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்போது அதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்போ ஒரு கண்ட்ரிக்கு வந்து மற்ற கண்ட்ரிக்கெலாம் ஏற்கனவே வந்து அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும்ல. ஸோ அப்புறம் எதுக்கு நேட்டோங்கிற ஒரு விஷயம் வந்து திரும்பி தொடருது, இன்ஃபேக்ட் அவங்க டைரெக்டாக எதுவுமே பண்ணல, இன்டைரக்டாக இந்த மாதிரி விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இது பெரிய அளவுக்கு ஒரு டிபேட்டபிள் டாபிக்காக ஆகிட்டு இருக்கு. ஸோ கலெக்டிவ் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அது குறைஞ்சிக்கிட்டு வருதா, இன்ஃபேக்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ப்ரிவேல் ஆகுறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இது மட்டும் பண்ணலை, ஹங்கேரியும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஹங்கேரி ஈஸ்டர்ன் யூரோப்பில் தான் இருக்காங்க, அஃப்கோர்ஸ் அது வேற ஒரு கதை. ஏன்னா அவங்களோட கவர்மெண்ட் வந்து ரைட் விங் கவர்மெண்ட், ரஷ்யா கூட ரொம்ப க்ளோஸ் லிங்க் வச்சுருக்காங்க. அவங்களோட ஆயில் இம்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 80% ரஷ்யா கிட்டேருந்து தான் வருது. ஸோ அவங்க வந்து யூரோப்பியன் யூனியன் இம்போஸ் பண்ணுற சாங்ஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் அதுக்கு கீழே வர முடியாது அப்படின்னு வந்து அவங்க டைரெக்டாகவே தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இவங்கக்குள்ளேயே ஒரு
ஒற்றுமைங்கிறது வேற இல்லை இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்குள்ளே. வெஸ்டர்ன் யூரோப் ஈஸ்டர்ன் யூரோப் ரெண்டுமே பிரிஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இஸ்ரேல் மாதிரி நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட க்ளோஸாக அலைனாக இருக்கிற நாடு. ஸோ அந்த மாதிரி நாடே வந்து அவங்க அதை இதை நிறுத்தியிருக்காங்க, அதாவது சப்போர்ட் டைரெக்டாக அந்த வெப்பன்ஸை வந்து உக்ரைனுக்கு ப்ரொவைட் பண்ணுறதை நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க சிரியாவில் அந்த ஈரானை கவுண்டர் பண்ணுறதுக்கு ரஷ்யாவை முக்கியமான பார்ட்னராக பார்க்குறாங்க. அப்போ அவங்க டென்ஷனை எஸ்கலேட் பண்ண விரும்பலை. அப்போது ஒரு ஷேர்டு செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்டோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி தான் ப்ரிவேல் ஆகுது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இப்போ பார்க்கப்படுது. இதை வச்சு இதுக்கப்புறம் நிறைய விஷயம் டெவலப் ஆகலாம். ஸோ தேங்க்யூ.